பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறதற்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29 நம்ம 11 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ரொம்ப அழகான ஒரு வசனத்தை ஆண்டவர் இங்கே இன்றைக்கு நமக்கு வாக்கு தத்தமாய் தருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தை சொல்லப்படும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தீர்க்கத்தரசிகள் கூட வந்து விரோதமாய் சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒரு நன்மையை எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு உயர்வை எதிர்பார்க்குறீங்க, இந்த இடிக்கப்பட்டதெல்லாம் கட்டப்படும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கை சீரமைக்கப்படும் என்று நீங்கள் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக யோசிச்சிருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் நடக்காது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு அப்படி வராது அப்படி என்று அவர்களுக்கு விரோதமாய் நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தான் கர்த்தருடைய வார்த்தை வருது, இல்லை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த முடிவை நான் உனக்கு தருவேன், அது தீமை அல்ல அது நன்மை என்று. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம். இது நடக்குமா, வெற்றியாக நடக்குமா, இந்த காரியத்தில் என்ன முடிவு வரும், இது எப்படி முடிய போகிறது. ஒருவேளை உங்களுடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம், உங்கள் பிள்ளையை குறித்து, உங்கள் வேலை காரியங்களை குறித்து, உங்கள் வருமானத்தை குறித்து, இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனையை குறித்து உங்களுடைய இருதயம் இது எப்படி முடியும் என்று நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இல்லை உன்னுடைய நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவு தீமையாய் அல்ல நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆமேன் சொல்லுங்க. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது 3 விதமான காரியத்தை ஆண்டவர் என்னிடத்துல பேசினார். 1, முதலாவதாக சில மனிதர்கள் வந்து உங்களுக்கு நல்ல முடிவே வராது. இந்த விஷயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், அந்த காரியத்தில் நல்ல முடிவு, நல்ல ஆன்சர் உனக்கு கிடைக்காது, இது இப்படி தான் முடிய போகுது அப்படின்னு யாராவது சொல்லி நீங்கள் கலங்குவீர்களே. ஆனால் ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், இல்லை அவர்களுடைய வாயிலுள்ள வார்த்தையை கர்த்தர் அதமாக்கி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் அதை நன்மையாய் முடிய போகிறேன். 2வதாக நீங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முடிவு எதிராய் முடியுமோ அப்படிங்க நினைக்கலாம், ஆப்போசிட்டாக முடியுமோ. முதலாவதாக மற்றவர்கள் சொல்லலாம், 2வதாக உங்களுக்குள்ளே ஒன்று எழும்பி இருக்கலாம், இது என்னமாய் முடியுமோ, இது இப்படி ஆயிருமோ, இந்த விஷயம் இப்படி நடந்துருமோ அப்படின்னலாம் உங்களுடைய இருதயம் குழம்பி கொண்டிருக்குமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவு தீமையாய் அல்ல நன்மையாய் முடிய போகிறது. ஆமேன் சொல்லுங்கள். 3வதாக நீங்கள் நினைக்கலாம், ஒரு முடிவிற்காக நீங்கள் காத்திருந்து இது எத்தனை காலம் ஆகும் இது முடிகிறதற்கு, நான் இதனுடைய முடிவை நான் எப்போ பார்ப்பேன், எத்தனை மாதங்களாய் எத்தனை வருடங்களாய் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த முடிவு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியம் நன்மையாய் முடியும். ஆமேன் சொல்லுங்க. ஸோ கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், நீ எதிர்பார்த்துட்டு இருக்கும் முடிவை நான் உனக்கு தருவேன், அது தீமை அல்ல நன்மையாகவே முடியும்.